ஹலோ கைஸ், வெல்கம் பேக். வழக்கம் போல் நேராக சம்பவத்துக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கடலூர் விருதாச்சலத்தில் கீழப்பறையூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே தவலிங்க செல்வராயன் அப்படின்ற 71 வயசான ஒரு நபர் இருக்கார். இவர் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள். மதிப்பும் செல்வாக்கும் அதிகமாக இருக்குது, பவரும் அதிகமாக இருக்குது. அந்த கிராமத்தில் பாதிக்கும் மேற்பட்ட இடம் வந்து அவரோடது. அங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க பாதிக்கும் மேற்பட்ட ஆட்கள் நபர்கள் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. விவசாயத்திலேயே பல லட்சம் வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இவர் இருக்கார். அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள். இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்குமே ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கும் பிள்ளை குட்டிங்கெல்லாம் பறக்கிறாங்க. இவர் தினமும் வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போனாலே எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குது. என்னென்னா பொண்ணுங்க. பொண்ணுங்கனாலே இவருக்கு வீக்னஸ். சொல்லப்போனால் இவருடைய இளம் வயசுலேருந்தே அந்த கிராமத்தில் இருக்க பாதிக்கும் மேற்பட்ட பெண்களோட இவருக்கு பழக்கம் இருக்குது. எந்த வீட்டுக்கு போயிட்டு யார் வீட்டு கதவு தட்டினாலும் இவருடைய காதில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பிளேவாயாக அவர் இருக்கார். இருந்தார் கிடையாது, இருக்கார். சொல்லப்போனால் அப்பவும் இப்பவும் அப்படி தான் இருக்கார். கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. அது அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் இவருக்கு இருக்க அந்த பணம் பவர் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரி செல்வராயனுடைய மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தின்னு அவங்களுக்கும் இவரை பற்றி நல்லா தெரியும். பெண்கள் விஷயத்தில் இவர் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இவரை பார்த்தா பயம். ஸோ தன்னை கேட்க யாரும் கிடையாது. நான் எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு செல்வராயன் அவருடைய இஷ்டத்துக்கு இருக்காரு. பல பெண்கள் கூட உறவு வச்சுட்ருக்காரு. இப்படிக்கும் போது கடந்த 8 April 2021 அன்னைக்கு சாயந்தரம் வழக்கம் போல் டீ குடிக்க வெளியே போன அவர் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போனார். அப்படி போனவர் நைட்டு 8 ஆகுது 9 ஆகுது, அப்போ கூட அவர் வீட்டுக்கு வரல. அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்து போகிறாங்க. உடனே அவர் கால் பண்ணுறாங்க. அவர் கால் பண்ணால் அவருக்கு ஃபோன் போகவே இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. ஸோ அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்தருக்கும் போயிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தெரியுமே அவர் கிடைக்கல. அதே மாதிரி யார்கிட்ட கேட்டாலுமே அவரை பார்க்கல பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் எங்கே போனார், அவருக்கு என்னாச்சுன்னு இவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கூட செல்வராயன் ஒரு பெரிய ஆள், அவருக்கு நிறைய ஆட்கள் கூட லிங்க் இருக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே எங்கேயாவது போயிருப்பார், நாளைக்கு காலையில் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது, அடுத்த நாள் காலையில் விடியுது. அவர் வந்துடுவார் அப்படின்ற காத்திருக்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வருது. என்னென்னு பார்த்தோன்னா அந்த கிராமத்துடைய கடைசியில் இருக்க ஒரு வயக்காட்டில் செல்வராயனை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதை கேட்ட உடனே இவங்கெல்லாம் பதறி போயிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவர் வேஷ்டி இல்லாமல் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு களைஞ்சு போயிட்டு ஒரு சேருக்குள்ளே கிடக்காரு. அவர் உடம்புல பல இடத்துல காயம் இருக்குது. முகத்தில், மார்பில், கை கால் அப்படின்னு பல இடத்துல காயம் இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு அது ஒரு கொலைன்னு நல்லா புரிஞ்சு போகுது. அவங்கெல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இறந்து போனது ஒரு பெரியாள்னால உடனே போலீஸ் டீமும் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பாடியை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அந்த பாடியை போஸ்ட் பண்ண அனுப்புகிறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா செல்வராயனுடைய அடாப்சி முடிச்சுட்டு போலீஸ்காரங்க அவர் பாடியை அவருடைய ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி அந்த பாடியை வாங்க மறுக்கிறாங்க. நாங்கள் அந்த பாடியை வாங்க மாட்டோம், இவரை கொலை பண்ணது யாருன்று அந்த கொலையாளியை கண்டுபிடிங்க, அவனை கண்டுபிடிச்சி தூக்கில் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பாடியை வாங்குவோம், காரியமெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாகுது. ஏன்னா இறந்து போனது ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய கை. அதனால் அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே அங்கே கூடுறாங்க. போராட்டம் பெருசாகுது, ரோடு பிளாக் ஆகுது. இப்போது அதை பற்றி கேள்விப்பட்ட அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் நேராக அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவரை கொலை பண்ணவங்களை கண்டிப்பாக பிடிச்சிருவோம், இப்போ நீங்கள் களைஞ்சு போங்க, ரோடெல்லாம் பிளாக் ஆகுது அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதை கேட்டு அவங்களும் சமாதானம் ஆகிட்டு அந்த பாடியை வாங்கிட்டு களைஞ்சு போகிறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த பாடி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு காரியம் எதுவும் அவங்க பண்ணலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவை கொண்ட அந்த கொலகாரனை நீங்கள் கண்டுபிடிங்க, அது வரைக்கும் இந்த பாடிக்கு காரியம் எதுவும் பண்ண மாட்டோம், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராயனுடைய பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போயிட்டு அதை வீட்டில் வச்சுருக்காங்க. காரியம் எதுவும் பண்ணாமல் அந்த பாடி கண்ணாடி பெட்டிக்குள்ளே அப்படியே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் அந்த கேஸை ரொம்ப சின்சியராக என்குயரி பண்ணுறாங்க. அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, பகை இருக்கா, அவரை யார் கொண்டா, அவர் எங்கே போனார் அப்படின்னு ஃபுல்லாக என்குயரி பண்ணுறாங்க. அப்படிக்கும் போது அவங்க வீட்டிலையும் என்குயரி பண்ணுறாங்க.
அவங்க வீட்டில் இருக்க செல்வராயனுடைய மகன் மகள் பேரன் பேத்தி மருமகன் மருமகள் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே ஒருத்தர் விடாமல் என்குறி பண்ணுறாங்க. அப்படி என்குறி பண்ணும்போது செல்வராயனுடைய மகன் வழி பெற ரஞ்சித் என்ற ஒருத்தருக்கான், வயசு 24. அவங்ககிட்ட போலீஸ்காரங்க வழக்கம் போல் நார்மலாக எப்படி என்குறி பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்குறி பண்ணுறாங்க. அப்படி என்குறி பண்ணும்போது அவன் பேச்சில் பொய் இருக்குது. போலீஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணுறான், கொஞ்சம் வளர்கிறான். அப்போது போலீஸ்க்கு அவன் மேலே சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் தான் அந்த கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கைது பண்ணிவிட்டு ஸ்டேஷன் வச்சு என்குறி பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு அவங்க ஸ்டைலில் என்குறி பண்ணுறாங்க. அப்படி என்குறி பண்ணும்போது ரஞ்சித் உண்மை ஒத்துக்கிறான், ஆமாம் நான் தான் என் தாத்தாவை கொலை பண்ணேன், நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒன்றா சேர்ந்துட்டு என் தாத்தாவை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்க ஏன் கொன்ன அப்படின்னு காரணம் கேட்குறாங்க. அப்போ ரஞ்சித் ஏன் கொன்னன்ற அந்த உண்மையான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட உடனே போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க. இந்த கிழவன் எப்பேற்பட்ட ஒரு மோசமானவனு அப்போ தான் அவங்களுக்கே புரியுது. அந்த சம்பவத்துக்குள்ள போனால் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே செல்வராயனுக்கு அந்த கிராமத்தில் பல பெண்கள் கூட தொடர்பு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் அவர் அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல. அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை, அவருடைய அந்த லேடிஸ் வீக்னஸை தன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டார். என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுடைய மனைவி சொந்த மருமகள் கூடவே அவர் வந்து உறவு வச்சிருக்காரு. அதுவும் இப்போ கிடையாது, தன் மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7 வருஷம் இருக்கும். ரஞ்சித்துக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருமே பெட்டில் ஒன்றா இருக்கும்போது பல முறை அவங்க ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கும் போதெல்லாம் ரஞ்சித் தன் கண்ணால் அதெல்லாம் பார்த்துருக்கான். அப்போ ரஞ்சித்துக்கு வெறும் 6 வயசு 7 வயசு தான். அப்போவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறத ரஞ்சித் தன் கண்ணால் பார்த்துருக்கான். அவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் இவன் பார்த்துருக்கான். அப்போல்லாம் இவனுக்கு சின்ன வயசு, அதை பற்றி எதுவும் தெரியல. நாட்கள் போக போக அதெல்லாம் தப்பு, தன்னுடைய அம்மா தாத்தா கூட தப்பு பண்ணுறாங்கன்னு இவனுக்கும் நல்லா தெரியுது. ஆனால் இவனால் எதிர்த்து எதுவும் பேச முடியல, கேட்க முடியல, தன்னுடைய அம்மாவை கண்டிக்க முடியல. ஏன்னா இவன் ஒரு சின்ன பையன். அதே மாதிரி அதை பற்றி செல்வராயனுடைய மகனுக்கு துளி கூட தெரியல. அவர் தினமும் கிளம்பி வேலைக்கு போன உடனே தன் மருமகள் கூட அவரை உறவு வச்சுக்கிறாரு. அவங்களும் எதை பார்த்து மயங்கினாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இவர் கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் தன்னுடைய சொந்த மாமனார் கூடவே உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ரஞ்சித் பார்த்துட்டே இருக்கான், கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் கூட அவனால் எதிர்த்து எதுவும் பேச முடியல, கேட்க முடியல. நாட்கள் போக போக ஒரு கடத்தில் அவங்க ரெண்டு பேருமே அந்த உறவை கைவிட்டுருவாங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டே இருக்கான். ஆனால் அவங்க கைவிடவே இல்லை. பல சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க அந்த காட்சியை இவன் பார்த்துருக்கான். இப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. ரஞ்சித்தும் வளர்ந்து பெரியாளாகிறான். அவனுக்கு வயசு 24 ஆகுது. அப்படிக்கும் போது கடந்த 1 ஏப்ரல் 2021 ரஞ்சித் வெளியே போயிட்டு சாயந்தரம் 4 மணி போல் வீட்டுக்கு போகிறான். அப்படி போகிறப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாரும் கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு அவன் தன்னுடைய அம்மாவை தேடி தன்னுடைய அம்மாவுடைய அறைக்கு போகிறான். அப்படி அவன் அங்கே போகும்போது அந்த அறைக்குள்ளே அவன் பார்த்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. என்னன்னு பார்த்தோன்னா இவனுடைய அம்மா ராணியும் தாத்தா செல்வராயனும் ஒன்றா உறவு வச்சுட்ருக்காங்க. அதை இவன் தன் கண்ணால் பார்க்குறான். அதை பார்த்த உடனே ரஞ்சித்துக்கு கோ அதிகமாகுது. தான் தாத்தா தான் கெட்டவர், அவர் தான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அவர் தான் தம்மா மயக்கி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன் தாத்தா மேலே அவன் பகை வளர்த்துக்கிறான். செல்வராயனை எப்படியாவது பழிவாங்கி ஆகணும், அவெல்லாம் உயிரோடு இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு செல்வராயனை கொலை பண்ண முடிவு பண்ணுறான். ஆனால் தனியால் தன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் செல்வராஜ். அவங்கிட்ட அதெல்லாம் சொல்லி என் அம்மா வந்து என் தாத்தா கூட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு பல வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு, இது எனக்கு பிடிக்கவே கிடையாது, என் தாத்தாவை கொலை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்குறான். அதுக்கு அவனும் சரியாக சொல்கிறான். இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செல்வராயனை கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. தன் தாத்தா எப்போ எங்கே போவார் என்ன பண்ணுவாருன்னு ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு எப்போ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் படி சரியாக 1 ஏப்ரல் 2021 சாயந்தரம் 6:30 போல் செல்வராயன் வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது அவருடைய பேரன் ரஞ்சித் பைக்கில் அங்கே போகிறான். அங்கே போயிட்டு தாத்தா வெளியே போகணும், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன் பைக்கில் ஏற்றிட்டு அந்த கிராமத்துடைய கடைசியில் இருக்க அவங்களுடைய விவசாயத்துக்கு போகிறாங்க. அந்த வயக்காட்டில் லைட் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ரஞ்சித் செல்வராயனோட அங்கே போகிறான். அங்கே போன பிறகு ரெண்டு பேரும் பைக்லேருந்து இறங்கி அந்த வயக்காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது செல்வராயன் தன் பேரனை பார்த்து இங்கே எதுக்கு வந்திருக்கோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது செல்வராஜ்
பின்னாடி ஓடி வர்றான். அவன் கையில் ஒரு கட்டை இருக்குது, ஒரு கயிறு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கத்தியும் இருக்குது. அதோட அவன் ஓடி வர்றான். அதை பார்த்த உடனே செல்வராயன் பயப்படுறாரு. என்ன ஏதுன்னு சூதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க ரஞ்சித்தும் இவரை தாக்க ஆரம்பிக்கிறான். இப்போது ரஞ்சித் செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கட்ட கத்தியால் இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரால் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா, அவன் கொண்டு வந்த அந்த கைத்தால் செல்வராயனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தில் போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவருடைய கால் கை ரெண்டத்தையுமே செல்வராஜ் பிடிச்சிக்கிறான். அப்போ ரஞ்சித் அந்த கைத்தால் அவருடைய கழுத்தை இறுக்கி நெரிச்சு கொலை பண்ணுறான். அவரும் இறந்து போகிறாரு. அப்படி அவங்க ரெண்டு பேருமே அவர் கொலை பண்ணதை அங்கே யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த பிளேஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராமத்துடைய கடைசியில் இருக்குது. ஸோ யாருமே அதை பார்க்கல. இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணிட்டு திரும்ப தங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சித்தும் அதே மாதிரி தன் தாத்தாவை காணான்னு அவனும் தேட ஆரம்பிக்கிறான். எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஆனால் போலீஸ் என்குயரியில் இந்த உண்மை எல்லாமே வெளிவந்துடுது. ஃபைனலாக இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் ரஞ்சித்துக்கு 8 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் விதிக்கப்படுது. அவை இப்போது ஜெயிலில் இருக்கான். ஓவராலாக இந்த கேஸில் பார்த்தோன்னா 71 வயசு, இன்னொரு பக்கம் 45 வயசு, ரெண்டு பேரும் தங்களுடைய ஆசை அடைக்க முடியாமல் அவங்க பண்ண ஒரு பெரும் தவறு இது. இதில் யார் என்ன சொல்கிறது? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா காமந்தான். காமந்தான் இதுக்கெல்லாம் தலையாய காரணம். ஃபைனலாக இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ரஞ்சித் பண்ணது சரியா தப்பா? அதை பற்றின உங்களுக்கு கருத்துன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.